ஹாய் ஹலோ வணக்கம், நான் முருகன் சரவணன். மற்றொரு வலைப்பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோடய யூடியூப் சேனல் மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத்துக்கு காரணமாக இருக்கிற 10 ஸ்டேட்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். 70% ஆஃப் ஜிடிபி வந்து கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இந்த 10 ஸ்டேட்ஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. என்னென்ன ஸ்டேட்ஸ்னு பார்ப்போமா. 10th பிளேஸில் வந்து டெல்லி. 4.1% ஆஃப் ஜிடிபி வந்து இந்த ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 9th பிளேஸ் தெலுங்கானா. 4.3% ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 8th பிளேஸ் ஆந்திரப்பிரதேஷ். 4.6% ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 7th பிளேஸ் ராஜஸ்தான். 5% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 6th பிளேஸ் கோஸ் டு வெஸ்ட் பெங்கால். 5.8% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கு. 5th பிளேஸ் குஜராத். 7.6% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. 4th பிளேஸ் கர்நாடகா. 7.6% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. 3rd பிளேஸ் உத்தரப்பிரதேஷ். 8.2% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கு. 2nd பிளேஸ் தமிழ்நாடு. 8.4% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எந்த ஸ்டேட் வந்து அதிக அளவு நம்ம கண்ட்ரிக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணது தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா, வாங்க. மகாராஷ்டிரா. 14.8% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 10 ஸ்டேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் டோட்டல் பார்த்தீங்கன்னா 70.4% ஜிடிபி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.